உண்மைக்குரல் செய்தியாளர் திருப்பப்பிட்டார். அரசு சட்ட கல்லூரிகளில் பணிபுரியும் உதவி பேராசிரியர்கள் சிறந்த முறையில் கல்வி கற்பித்திட ஏதுவாக ஆசிரியர் மேம்பாட்டு திட்டம் மற்றும் புத்தாக பயிற்சி அரசு சட்ட கல்லூரி பற்றை பெருமத்து துவங்கப்பட்டது. அரசு சட்ட கல்லூரிகளில் பணிபுரியும் உதவி பேராசிரியர்கள் சிறந்த முறையில் கல்வி கற்பித்திட ஏதுவாக ஆசிரியர் மேம்பாட்டு திட்டம் மற்றும் புத்தாக பயிற்சி காலமுறையில் வழங்கப்படும் என்று தமிழ்நாடு சட்டமன்ற பேரவையின் கூட்டத்தொடரில் கடந்த 7/9/2021 அன்று அறிவிக்கப்பட்டது. இத்திட்டத்திற்காக அரசு ₹14 லட்சம் நிதி ஒப்பளிப்பு செய்து ஆணையிட்டுள்ளது. அதனை பொருட்டு தமிழ்நாட்டில் உள்ள சட்ட கல்லூரிகளில் பணியாற்றக்கூடிய உதவி பேராசிரியர்களுக்கு ஆசிரியர் மேம்பாட்டு திட்டம் மற்றும் புத்தாக பயிற்சி வழங்கும் நிகழ்வு தொடங்கப்படுகிறது. இந்த பயிற்சியானது இன்று 28/11/2022 முதல் 4/12/2022 வரை சென்னை டாக்டர் அம்பேத்கர் அரசு சட்ட கல்லூரி பற்றை பெரும்பத்தூர் வளாகத்தில் நடைபெற உள்ளது. இந்த பயிற்சியில் சென்னை டாக்டர் அம்பேத்கர் அரசு சட்ட கல்லூரி பற்றை பெரும்பத்தூர், சென்னை டாக்டர் அம்பேத்கர் அரசு சட்ட கல்லூரி புதுப்பாக்கம், அரசு சட்ட கல்லூரி செங்கல்பட்டு, விழுப்புரம், கோயம்புத்தூர், சேலம், வேலூர், தர்மபுரி ஆகிய கல்லூரிகளில் பணிபுரியும் உதவி பேராசிரியர்கள் பயிற்சி பெற உள்ளனர். இப்பயிற்சியானது மாற்று முறை சமரச தீர்வு ஆசிரியர்கள் ஆழமாக புரிந்து கொள்வதற்கும் அதில் ஏற்பட்டுள்ள வளர்ச்சிகள் குறித்து அறிந்து கொள்வதற்கும் அதனை மாணவர்களிடம் சிறந்த முறையில் போதிப்பதற்கும் பேருதவியாக இருக்கும். இப்பயிற்சினை இன்று 28/11/2022 சட்ட கல்வி இயக்குனர் பேராசிரியர் ஜே விஜயலட்சுமி அவர்கள் தொடங்கி வைத்தார். சென்னை டாக்டர் அம்பேத்கர் அரசு சட்ட கல்லூரி பற்றை பெருமத்தூர் முதல்வர் பேராசிரியர் நா கயல்விழி அவர்கள் வரவேற்புரை வழங்கினார். சென்னை டாக்டர் அம்பேத்கர் சட்ட கல்லூரி பற்றை பெரும்பத்தூர் இணை பேராசிரியர் சி உஷா அவர்கள் நன்றி உரை தெரிவித்தார். உள்ளதை உள்ளபடி உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள உண்மை குரல் யூடியூப் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.